குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து 2/2/2024 அன்றைக்கி ஒரு பேப்பர் கட்டிங்காக வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி டீட்டெயிலான ஒரு நோட்டிஃபிகேஷன் 6/2/2024 இன்றைக்கி வந்து வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதில் முக்கியமானது என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு குறிப்பாக சிவில் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட போஸ்ட் வந்து அவங்க வந்து இன்றைக்கி எலிஜிபிளாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு 597 போஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியருக்கு வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. அதே போக நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருமே வந்து ஒரு சில போஸ்ட் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸை வந்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 1933 போஸ்ட்டில் சிவில், இது எல்லாமே சிவில் தான், ஓகேங்களா? கார்ப்பரேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவில் தான், ஓகேவா? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, 5, 6 கிடையாது. நம்பர் 7, 8, 9, 10, 11, 12, 13, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சிவிலுக்கான போஸ்ட் தான், 14 கூட, ஓகேங்களா? பின்னாடி நம்ம டீட்டெயில்டான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். இது வந்து ஏஇ ஸ்கேல், ஏஇ பே ஸ்கேல். கீழே இருக்கெல்லாம் ஜேடிஓ அண்ட் ஓவர்சீஸ் வந்து பே ஸ்கேல் வந்து இருக்குது. ஜேஇ இது ஜேஇ பே ஸ்பே ஸ்கேலு, இது வந்து ஓவர் ஜேடிஓ, ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம டிஎன்பிசியில் எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நடத்துகிறாங்க எக்ஸாம் வந்து, அண்ணா டிஎன்பிசி கீழே நடக்காமல் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா வேகன்சி இருக்குது. இதில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இங்கே வந்து போட்டிருக்காங்க. டிஎம்ஏ, டிடபிள்யூஏ, ஏடிபி, சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த 1933 போஸ்ட்டு. ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் வெப்சைட் போனீங்கனாலே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவைல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முனிசிபாலிட்டி ஜேஇக்கும் ஜேடிஓக்கும் பார்த்திங்கன்னா பி டிப்ளமோ சிலபஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமும் வர்றதுனால அந்த ஜேடிஓ கோர்ஸ் வந்து தனியாக போகுது. அதே போல் அதில் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. அதே போல் நம்ம ஏஇக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? முனிசிபாலிட்டி ஐக்கு கிட்டத்தட்ட ஒரு 597 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இது வந்து 597 போஸ்ட் வரும், நீங்கள் டோட்டலாக நீங்கள் எண்ணிங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்டு அனாலிசிஸை நான் இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன், சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்ஏனா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிடபிள்யூஏடிபினா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, இது சென்னை மெட்ரோபாலியன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு, இது எல்லாமே வந்து சேர்த்தது தான். ஸோ இதில் அந்த ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்து சில கேஸ் நடந்தது, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த 110 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 3% வந்து ஸ்போர்ட்ஸ் குவார்ட்டருக்கு ஒதுக்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக இதில் போனோம்னா இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்க்கும்போது அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஓகேங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து 146. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷனுக்கு, ஓகேங்களா? நம்ம நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன் கார்ப்பரேஷன், அதான் நம்மளுக்கு இங்கேருந்து இதில் கார்ப்பரேஷன் இந்த 16 நம்பர் நான் வச்சுக்கோங்க, இந்த 16 அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 146 அந்த டிஎம்ஏல இருக்கிற 146 வேகன்சிக்கு சென்னை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா கார்ப்பரேஷன்லேயும் உங்களுக்கு வந்து, ஏன்னா சென்னை வந்து சிஎம்டிஎன் தனியாக அவங்க எடுத்துப்பாங்க. இது சிஎம்டி இல்லாமல் ஆவடி, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல் இந்த மாதிரி இருக்கிற மற்ற எல்லா முனிசிபாலிட்டி இருக்கும்ல, கார்ப்பரேஷன் இருக்கும்ல, அந்த கார்ப்பரேஷனுக்குள்ள வேகன்சி, இது வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதே போக நம்மளுக்கு அஸ்டன்ஜர் பிளானிங்னு ஒரு இருக்குது, இதுவுமே வந்து கார்ப்பரேஷன் கீழே வர வேகன்சி. டோட்டலாக 156 வேகன்சி, இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி, ஈரோடு இந்த மாதிரி சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, திருச்சி அதெல்லாம். அடுத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 257 போஸ்ட்டு, அதாவது இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த 257 போஸ்ட்டுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து அதாவது இந்த டிஎம்ஏலாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? டிஎம்ஏல கொடுத்துருக்காங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்.
அதே போல் உங்களுக்கு டிராஃப்ட்மேனுக்கு என்னென்ன எல்லாமே கார்ப்பரேஷன் தான், இது எல்லாமே கார்ப்பரேஷன் போஸ்ட்னால கார்ப்பரேஷன் படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கார்ப்பரேஷன், தென் முனிசிபாலிட்டி வரும், அடுத்து சானிட்டரி இன்ஜினியர் இன்ஸ்பெக்டர், இதுவுமே வந்து 238 போஸ்ட்டு கார்ப்பரேஷன் நேமில் தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்து முனிசிபாலிட்டிஸில் தனியாக கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஒன் ஃபுல்லாகவே கார்ப்பரேஷனில், நீங்கள் அதை பெரிய கார்ப்பரேஷனில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆவடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில், அதே போல் மதுரை, சிவகாசி, திண்டுக்கல், இது எல்லாமே கார்ப்பரேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அப்ரூவ் ஆகிருக்கிற 20 கார்ப்பரேஷனில் சென்னை தவிர மற்ற எல்லா கார்ப்பரேஷன்லேயுமே உங்களுக்கு வேகன்சி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகேங்களா, இது கார்ப்பரேஷனில் இருக்கிற போஸ்ட், இதெல்லாம் அதாவது போஸ்ட் நம்பர், இந்த டிராஃப்ட்மேன் 35, டிராஃப்ட்மேன் 35, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 257, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 156, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 146, இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது போஸ்ட் நம்பர் 1, போஸ்ட் நம்பர் 7, 10, அடுத்து 11, இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதில் வருதுன்னா கார்ப்பரேஷன் கீழே வருது. சரியா, இது எல்லாமே கார்ப்பரேஷன் கீழே வருது. மித்த வேகன்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி கீழே வரும், அதான் போட்டிருவாங்க கீழே. நம்பர் 1 வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன் கார்ப்பரேஷன், இதில் கொடுத்துருக்காங்களே டேபிள் 2, 3, 4, 5, 6 வரைக்கும், இதெல்லாமே கார்ப்பரேஷன் கீழே வர வேரியஸ் போஸ்ட். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 1, ஓகேங்களா, அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங், அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன் அண்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர். சரியா, அடுத்து முனிசிபாலிட்டியிலையுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, இது வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, டோட்டலாக என்னென்ன இதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகேவா. அடுத்து இதையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எந்தெந்த முனிசிபாலிட்டியில் வேக்கன்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சினா 1, கரண்ட் வேகன்சி 1, SC7 இருக்குது. சரிங்களா, அதே போல் சிதம்பரம், அதில் ஒரே ஒரு வேகன்சி ஜென்ரல் டேனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புதுக்கோட்டையில் 1, ராஜபாளையத்தில் 2 இருக்குது, அதில் 2ல் 1 வந்து SCA PSTM, இன்னொன்று வந்து MBC, எதில் இருக்கோ அதில் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இதில் ஜென்ரலில் இருந்தால் நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நாமக்கல்லில் ஜென்ரல் 1 இருக்குது, SCA 1 இருக்குது, அப்போ ஜென்ரலில் இருக்கிறவங்க 1 தான் எடுக்க முடியும். சரியா, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் 367 போஸ்ட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, இது வந்து நகராட்சி, ஒவ்வொரு முனிசிபாலிட்டியை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோவில்பட்டியில் 5 இருக்குது. ஓகேங்களா, 5ல் ஒவ்வொரு ஜென்ரல் டேனில் 1 இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரலில் உங்களுக்கு 95, அதாவது ஜென்ரல் டேன்னா நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதே போல் இந்த SCA போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 127 போஸ்ட் இருக்குது, அதில் உமன்ஸுக்கு PSTMக்கு மட்டும் 127 போஸ்ட்டு, MBC இருக்குது, BC இருக்குது, BCக்கு 45 போஸ்ட்டு. ஓகேங்களா, ஜென்ரல் டேன் உமனுக்கு 16 போஸ்ட்டு. ஓகேவா, அடுத்து SC கேட்டகரிக்கு 5 போஸ்ட்டு, MBC 2, இது BC 1. ஓகேங்களா, ஸோ இது வந்து டோட்டலாக இருக்கிற வேகன்சி. ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தா புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நீங்கள் கேட்டகரியெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, கேட்டகரி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு நம்ம படிக்கணும் அவ்வளோதான். சரியா, ஸோ இதில் முக்கியமான ஒரு பேஜ் வந்து இந்த பேஜ் தான். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, லாஸ்ட் டேட் வந்து 12/3/2024, மார்ச் மாதம் 12ஆம் தேதி 5:45, நைட்டு 12 மணி வரைக்கும்லாம் கிடையாது, 5:45, கிட்டத்தட்ட 5 மணினே வச்சுக்கோங்க. சரிங்களா, 5 மணிக்கு போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும், 12 மார்ச் முக்கியமான டேட்டு. ஓகேங்களா, அதில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்போ தான் ஓப்பன் ஆகுதுன்னா 9ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது, இன்றைக்கி 6ஆம் தேதி, 9ஆம் தேதி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அடுத்த நாளே ஓப்பன் ஆகுது, 3 நாளைக்கு ஓப்பனில் இருக்குது. சரிங்களா, 13ஆம் தேதியிலேருந்து 15 மார்ச் வரை உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது டிகிரி
டிகிரி எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி எக்ஸாமு டிகிரி எக்ஸாமுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் 1 பேப்பர் 2 நம்ம ஏஇ சிலபஸ் டிஎன்பிசியில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் 9:30 to 12:30, 2 to 5. ஓகேவா? ஸோ இதில் போஸ்ட் நம்பர் 1 to 8 and 14, ஓகேங்களா? 1 to 8 and 14 and 16, அதாவது எந்தெந்த போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 1-8 வர. இங்கே பாருங்களேன், 1-8 வர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் கொடுத்துருப்பாங்க 1-8 வர. சரியா? இந்த 1-8 வர அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு இது வந்து 30ஆம் தேதி நடக்குது. அடுத்து 14, இதுவுமே வந்து அடுத்து 16, ஓகேவா? இது எல்லாமே வந்து 30ஆம் தேதி நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது எல்லாமே 30ஆம் தேதி நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்து போஸ்ட் நம்பர் 9 to 13 and 14, 14 ஒரு சில பிரிவு மட்டும், அதாவது பிளானிங்கில் இருக்கிறவங்க 14 பிளானிங்கில் டிகிரி இன் பிளானிங் படித்தவங்க 30ஆம் தேதியும், 14 டிப்ளமோ இன் சிவில் படித்தவங்க படித்தவங்களும், அதே போல் 9 to 13 and 15, அதாவது இதில் 9 to 13 இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த போஸ்ட் நம்பர் 9 to 13 டீட்டெயிலாக தான் தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 9 to 13 இந்தது இது ஃபுல்லாக. அடுத்து இந்த 15, இந்த 14 நம்ம பின்னாடி பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் சிவில் இருக்கும், ஓகேங்களா? டிப்ளமோ இன் சிவில் அவங்க வந்து 29ஆம் தேதி அப்ளை பண்ணணும், சரியா? 29 அப்ளை பண்ணுறது கிடையாது, 29 எக்ஸாம் எழுதணும், அதான் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ எக்ஸாம் வந்து 2 நடக்குது, 1 29, இன்னொன்று வந்து 30, சரியா? 29 இன்னொன்று 30. இதில் ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் நடக்குது, 29 ஒரு தனி 30 தனியாக தனித்தனியாக நடக்குது. அதனால் நீங்கள் டிப்ளமோ படித்தவங்க ரெண்டுக்குமே தான் கொடுக்கணும், சரியா? அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஓசியாக இருக்கீங்க, ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 32 உங்களுக்கு, அதான் வந்து ஏஜ் லிமிட்டு, சரியா? ஆனால் நீங்கள் பிசியாவோ, பிசி எம்பிசி, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே பிசிஎம், ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே வரீங்களே, கேட்டகரியில் வர எல்லாருக்குமே எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் 69% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 69% வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் டு ஆல், எந்த ஏஜ்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இது போக இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அது இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க, சரியா? ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதர்ஸாக இருந்துட்டு, அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் 10 வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏஜ் கன்செஷன் கொடுத்துக்கலாம். அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன், நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 50 வரைக்கும் நீங்கள் உங்களால் இது பண்ண முடியும், சரிங்களா? அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமான என்னன்னா, நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/1/2024, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா முடிச்சிருக்கணும், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபைனல் இயர் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்மளுக்கு ஜூன் ஜூலையிலேயே முடிச்சிருப்பீங்க. அதனால் இந்த டேட்டில் யாரும் முடிக்க போகிறதில்ல, அதாவது 2023 முடித்தவங்க தான் எலிஜிபிள். இப்போ 2024 படிச்சுட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு இது கஷ்டம், சரிங்களா? ஸோ 2023 முடித்தவங்களுக்கு தான் இது எலிஜிபிளாக இருக்கும். இப்போது அதாவது இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் சுட் பாஸ் ஃபாலோயிங் ஆர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் அவார்டட் பை ஏ யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் ரெக்கார்டட் பை தி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், ஓகேங்களா? இந்த டேட் இதான் கட் ஆஃப் டேட்டு இதான், இந்த டேட்டை வச்சுக்கோங்க. இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கணும், சரியா? நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்கள் கன்சல்டேஷன் மார்க்ஷீட் இந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை டிகிரி மார்க்ஷீட் இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணும், அப்படி இல்லைனா உங்கள் ப்ரொவிஷனல் மார்க்ஷீட்டாவது இந்த சர்டிஃபிகேட் டேட்டுக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? ஸோ இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள்.
இப்போ என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு சிவில் மட்டும் பார்த்துருவோம். சிவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பிஇ சிவில் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இதில் கார்ப்பரேஷனுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிஇ சிவில் எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த இருக்குது சிவில்னு வார்த்தை இருக்குது, பிஇ டிகிரி. ஓகேவா? இங்கேயும் அதே போல் பிஇ சிவில் மஸ்ட்டு, அதாவது சிவில் ஆர் மெக்கானிக்கல் போட்டிருக்காங்களா, இதில் பிஇ சிவில் எலிஜிபிள் தான். இது போகலாம், மற்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுவுமே பிஇ சிவில். ஓகேங்களா? பிஇ சிவில் இதுவுமே சிவில், பிஇ சிவில் தான் மஸ்ட்டு ப்ராசஸ், பிஇ சிவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இங்கேயுமே சிவில் தான், சிவில் இருக்குது இந்த நாலு போஸ்ட்டுக்கும். 1, 2, 3, 4 நாலுக்குமே சிவில். 1, 2, 3, 4 ஓகேங்களா? நாலுக்குமே டைரெக்டாக பிஇ சிவில் வந்து எலிஜிபிள் தான். ஓகேவா? அடுத்து போஸ்ட் நம்பர் 7, போஸ்ட் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் வந்து எலிஜிபிள். போஸ்ட் நம்பர் 8 பிஇ சிவில் எலிஜிபிள். பிளானிங், அதாவது டிகிரி இன் பிளானிங் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா சிவில் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ஆர்கிடெக்ட். சரிங்களா? சிவில் படிச்சிருந்தால் எலிஜிபிள் தான், அதனால் எலிஜிபிள் தான். ஓகேவா? இது வந்து டிப்ளமோ 9, அதான் நம்ம 8 போஸ்ட் வரைக்கும் தானே பார்த்தோம். அப்போது 7, 8 நீங்கள் சேர்த்துக்கலாம், 7, 8 நீங்கள் சேர்த்துக்கலாம். 7, 8 பிஇ, நான் பிஇ மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன் இப்போதைக்கு, 7, 8 ஓகேவா? அடுத்து 11, 12, 13 இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் டிப்ளமோ. ஓகேவா? டிப்ளமோ இதுவுமே வந்து டிப்ளமோ. ஓகேவா? ஓகே. அப்போது இந்த போஸ்ட்டு, அதாவது 1, 2, 3, 4, 7, 8 இந்த போஸ்ட்டுக்கு பிஇ சிவில் படித்தவங்க டைரெக்டாக எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்க வேணாம். 1, 2, 3, 4, 7, 8 ஓகேவா? அடுத்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், இது வந்து டிகிரி போட்டாங்க. அடுத்து வந்து இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது போஸ்ட்டுக்கு, இந்த 5வது போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் மட்டும். ஓகேங்களா? 6வது போஸ்ட்டுக்கு, அதாவது இந்த இது மெக்கானிக்கல் மட்டும், ஓன்லி ஓன்லி மெக்கானிக்கல். இந்த 7வது போஸ்ட்டுக்கு ஓன்லி எலக்ட்ரிக்கல், ஓன்லி எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிள்இ ஆர் இசிஇ ரெண்டுமே தான். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் எம்ஏ முடிச்சிட்டிங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க, இதை விட்டுருங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, அதாவது நம்ம போஸ்ட்டு வந்து இந்த போஸ்ட்டுக்குமே, இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் மெக்கானிக்கல் வந்து எலிஜிபிள் தான், மெக்கானிக்கல் வந்து எலிஜிபிள், சிவிலோட போட்டி போடணும். ஓகேங்களா? அதே போல் இங்கேயுமே இங்கே வந்து கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான், மெக்கானிக்கல் எலிஜிபிள் தான். சரியா? இங்கேயுமே மெக்கானிக்கல் எலிஜிபிள் தான், அதே போல் எலக்ட்ரிக்கல். ஓகேவா? அப்போ சிவில் வந்து 1, 2, 3, 4, 7, 8 ஓகேவா? அடுத்து டிப்ளமோ இன் சிவில் பார்ப்போம். இதில் மஸ்ட் ப்ராசஸ் இன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 9வது போஸ்ட்லேருந்து 9, 10, 11, 12, 13, 14 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாமே வந்து மஸ்ட் ப்ராசஸ் இன் டிப்ளமா, மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அந்த எக்ஸாம் போர்ட்டல் இன்னும் ஓப்பன் ஆகலை, அப்ளை பண்ணுற போர்ட்டல், அது ஓப்பன் பண்ணால் தான் பிஇமே இவங்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரியா? ஆனால் இப்போதைக்கு மஸ்ட் ப்ராசஸ் இன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ படித்த கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக இந்த போஸ்டிங்கெலாம் எலிஜிபிள் தான், டிப்ளமோ இன் சிவில் ஆறு சிவில் அண்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லாருமே தான். ஓகேங்களா? இதுவுமே இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்குல்ல, இது வந்து பிஎஸ்சி டிகிரி இன் ஸுவாலஜி அலைடு வித் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை பப்ளிக் ஹெல்த் என்வரன்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து எலிஜிபிள். அப்போது இன்ஜினியரிங் பேக்ரவுண்டுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா? அப்போ 16 போஸ்ட்டில் 15 போஸ்ட் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் இது. ஓகேங்களா? அப்போது டிப்ளமோ இன் சிவில் வந்து பார்த்திங்கன்னா
டிப்ளமோவில் சிவில் படிச்சுருந்தீங்கன்னா 9, 10, 11, 12, 13, 14, 15 இது எல்லாமே மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம போன ஜேடிஓலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மஸ்ட்டுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவங்க பிஏ வந்து அலோவ் பண்ணாங்க டிஎன்பிசியில். இதில் வந்து நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே நம்ம எலிஜிபிளாக இல்லை. ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைடு ஃபார் திஸ் நோட் பாருங்களேன். நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஆர்டரில் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்ஆர்லாம் கொடுக்கல. எந்த ஆர்டர்னால் 10 முடிச்சிருக்கணும், 12 இல்லைனா டிப்ளமோ. ஆர் இங்கே ஆறு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் யூஜி டிகிரி, பிஜி டிகிரி இந்த ஆர்டரில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதில் நம்ம டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொடுப்பாங்க, இதில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த போஸ்டிங்கெலாம் வந்து பிஇ சிவில் எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். அதுக்கு நீங்கள் 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே. ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக பார்க்கும்போது அஸ்டன் இன்ஜினியர் போஸ்ட் அதாவது பி மஸ்ட் பாசஸ் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கபடி மொத்தமாக 682 போஸ்ட்டு. இதில் இந்த ரெண்டையும் நீங்கள் விட்டீங்கன்னா இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ரிபிலி மட்டும் சரிங்களா. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பிஇ சிவில் எலிஜிபிள். அதாவது இந்த 682 கிட்டத்தட்ட 14, 71 போச்சுன்னா ஒரு 597 போஸ்ட்டு பிஇ சிவில் எலிஜிபிள். பிஇ சிவில் எலிஜிபிள் தான் ஓகேங்களா. மற்ற போஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்து மொத்தம் 682 597 வந்து பிஇ சிவில். மற்ற எல்லாமே வந்து 14 போஸ்ட் மெக்கானிக்கல் மட்டும், மிச்சம் ஒரு 71 போஸ்ட் எலக்ட்ரிக்கல் மட்டும் சரிங்களா. அடுத்து மஸ்ட் போஸ்டஸ் இன் டிப்ளமோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதை நம்ம பார்த்தோம்ல. போஸ்ட் நம்பர் 9லேருந்து போஸ்ட் நம்பர் 9லேருந்து 14, 15 வர 9, 10, 11, 12 to 15 வர வந்து பார்த்திங்கன்னா 905 போஸ்ட் இருக்குது. இந்த 905 போஸ்ட்டுக்குமே வந்து டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து எலிஜிபிள் தான் ஓகேங்களா. டிப்ளமோ இப்போதைக்கு அவங்க டிப்ளமோ சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா பிஇமே எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஏன்னா போன ஜேடிஓவில் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ரோசஸ் கொடுத்துருந்தாங்க, பிஇ சிவில் வந்து எழுதுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போயுமே அதே மாதிரி அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஓகேங்களா. டிப்ளமோ சிவில் மட்டும் கிடையாது, சிவில் மெக்கு இது வந்து ட்ரிபிளியும் சேர்த்து தான், ட்ரிபிளி சேர்த்து சரிங்களா. இதில் அதாவது இது வந்து காமன் டு ஆல், அவங்கவுங்க சிலபஸ் அவங்கவுங்க படிப்பாங்க. டிகிரி அண்ட் டிப்ளமோ சேர்த்து 102 போஸ்ட்டு சரிங்களா. ஜேஇ போஸ்ட் வந்து அதாவது டிப்ளமோ படிச்சுட்டு இது மட்டும் 102 போஸ்ட்டு. டிப்ளமோ படிச்சிருக்கணும், ட்ரிகிரியும் படிச்சுன்னு போட்டிருக்காங்க. ஜேஇ போஸ்ட் இருந்தால் இருக்கல. டவுன் பிளானிங் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, டவுன் பிளானிங் ஜேஇ போஸ்ட் இந்த இருக்குல்ல. மஸ்ட் போஸ்டஸ் இன் டிகிரி இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்கு இந்த இது ஓகேவா. அப்போ இதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. உங்களுக்கு டோட்டலாக சிவில் வந்து 597 போஸ்ட்டு ஓகேவா. 597 போஸ்ட்டு, 905 போஸ்ட்டு வந்து டிப்ளமோ சிவில் வந்து எலிஜிபிள் தான். அதனால் ஒரு சிவிலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் சிவிலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சிவிலுக்கு கிட்டத்தட்ட 905 ப்ளஸ் ஒரு 597ன்னு சொன்னீங்கன்னா 600 வச்சுக்கிட்டால் கூட 1500 போஸ்ட், 1500 ப்ளஸ் போஸ்ட் வந்து எலிஜிபிள் டு சிவில் சரிங்களா. சிவில் வந்து எலிஜிபிள் தான் டிப்ளமோ அண்டு பி சரியா. ஸோ இது வந்து டிப்ளமோ மட்டும் இப்போதைக்கு, இது வந்து பிஇ சிவில் சரிங்களா. 597 வந்து பிஇ, இது வந்து டிப்ளமோ.
ஓகேங்களா. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம எப்படி டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ இதில் பர்டிகுலராக கொடுத்துட்டாங்க 1 to 6 வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு, 7 to 8 இந்த கோடை யூஸ் பண்ணணும். அதாவது சிலபஸே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிளானிங்கில் நீங்கள் போகணும் எடுத்தீங்கன்னா அந்த சிலபஸ் எடுக்கணும், ஓகேங்களா. இன்ஜினியரிங் போஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிலபஸ் எடுத்து படிக்கணும், ஓகேங்களா. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி. இந்த கோடு வந்து பார்த்துக்கோங்க, நம்ம சிவில் இன்ஜினியரிங் வந்து 101, இதுலேயும் 101 தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. டவுன் பிளானிங் படிச்சிங்கன்னா நீங்கள் 104 அப்ளை பண்ணணும், 101 நம்மளுக்கு, சரிங்களா. 101 கோடு, 101 சிலபஸ் கோடு வந்து 101 சிலபஸ் கோடு வந்து 101 சரியா. ஸோ இதுலேயுமே இன்டர்வியூ இருக்குது, இதில் கொடுத்துருக்காங்க, பின்னாடி கொடுத்துருக்காங்க எந்தெந்த கோடு நீங்கள் எடுத்து படிக்கணும். அதாவது எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா என்ன கோடு, தோஸ் குவார் ப்ராசஸிங் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவல் இன்ஜினியரிங், நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கோடை சூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. பேப்பர் ஒன்றுக்கு பேசிகிட்டு இருக்கேன். பேப்பர் 2 எல்லாமே என்ன தான், அதாவது இந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு போஸ்ட்டுக்கு மட்டும், இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு. அதாவது இந்த போஸ்ட் 1 to 6 அப்போ பார்த்தோம்ல, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 16 இந்த போஸ்ட்டுக்கு மட்டும், இந்த போஸ்ட் நம்பருக்கு மட்டும் என்னதுன்னா இந்த டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்காங்க, பார்த்துறீங்களா. டிகிரி ஸ்டாண்டர்ட் அடுத்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட், ஓகேவா. இது டிகிரி ஸ்டாண்டர்ட், ஓகேவா. இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 9 கோர்ஸ் நம்பர் 9 to 15 வர சொன்னோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக 201 நம்ம சிவிலுக்கு கோட், அதில் 101 மாதிரி இதில் 201, ஓகேங்களா. கோடு ஃபார் சிவில் வந்து 201, பின்னாடி பார்ப்போம். சிலபஸ் இருக்குது, இதில் வந்து நம்மளுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் ஜிஎஸ் படிக்கணும். இதில் ஜிஎஸ் வேறு, ஏன்னா நான் அன்றைக்கே அப்பயே சொல்லிட்டேன், 30ஆம் தேதி ஒரு ஜிஎஸ் நடக்கும், 29ஆம் தேதி ஒரு ஜிஎஸ் நடக்கும். 29ஆம் தேதி நடக்கிற ஜிஎஸ்க்கு தான் இந்த கோடு, அதாவது கோடு நம்பர் 401. அதில் வந்து கோடு வந்து பார்த்திங்கன்னா 301, இதில் 401, ஓகேங்களா. அப்போ நீங்கள் பி சிவில் படிச்சிருந்தீங்கன்னா 101 இந்த கோடை படிக்கணும், ஓகேங்களா. டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 201, 401 இந்த ரெண்டு கோடை படிக்கணும், சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சிலபஸ் வேறு. இதுலேயுமே இன்டர்வியூ இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் நம்ம ஜேடிஓக்கெலாம் இன்டர்வியூ கிடையாது, ஆனால் இந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரில, ஸ்டாருக்கு என்ன அர்த்தம், இதுலேயுமே ஸ்டார் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஸ்டார் கொடுக்குறல. இதில் ஸ்டார் கொடுக்கல, ஆனால் இதில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னு அவங்க போடல. பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், ஓகே எதுவும் இல்லை, சரியா. ஸோ இது நம்ம நார்மலாக ஜென்ரலாக இருக்கிறது தான். தமிழ் எலிஜிபிலிட்டியில் 40% கொஸ்டின் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்து சென்டர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு சென்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து செலெக்ஷன் வில் பி மேட் இன் 2 stages, 2 stages தான் கொடுத்துருக்காங்க. அங்கே கண்டிப்பாக அப்போது இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் டிப்ளமோ லெவல் போஸ்ட்டுனாலும் சரி, பி லெவல் போஸ்ட்னாலும் சரி, இன்டர்வியூ. தி ஃபைனல் செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி டோட்டல் மார்க் அப்டைன்ட் பை தி அப்ளிகேஷன் அட் தி ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ டேக்கன் டுகெதர் சப்ஜெக்ட் டு ரூல் ஆஃப் தி ரிசர்வேஷன் அண்ட் தேவை, ஓகேவா. ஸோ இன்டர்வியூ ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் ரெண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஓகே. ஸோ இது ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக நம்ம ஜென்ரலாக இருக்கிற இதுதான் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் வேணால் கேட்டுட்டு நீங்கள் டிப்ளமோ படித்தவங்க மட்டும் தான் எழுதணுமா, இல்லை பிஇ படித்தவங்களும் எழுதலாமான்னு சொல்லிட்டு அந்த டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் கேட்கணுன்னா கேட்டுக்கோங்க. டெய்லி காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரை அப்ளிகபிளாக இருக்கும், சரிங்களா. அப்ளிகேஷன் வந்து
இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்லோட் டாக்குமெண்ட்டு, டாக்குமெண்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்துக்கோங்க, 12/3/2024. அடுத்து 13/3/2024 ஓகேங்களா, 13/15. ஸோ எக்ஸாம் டேட்டு நம்மளுக்கு 30/6. இதெல்லாம் நம்ம சிவிலுக்கு டிஎன்பிசிஏயில் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே சிலபஸ் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம அதாவது போஸ்ட் நம்பர் 1, 2, 3, 4, 7, 8 இவங்க எல்லாத்துக்குமே இதுதான் சரிங்களா. இது மெக்கானிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க, இது எலக்ட்ரிக்கலுக்கு எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல். அடுத்து டவுன் பிளானிங், டவுன் பிளானிங் சொன்னோம்ல அது வந்து 104. அடுத்து ஆர்கிடெக்கு இதெல்லாம் தேவையில்லை, பப்ளிக் ஹெல்த் இதுவும் தேவையில்லை, இதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ். அடுத்து டிப்ளமோ வந்து இருக்குது சரிங்களா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அதுக்கெலாம் வந்து போஸ்ட் நம்பர் 9/9-14. ஓகேங்களா, ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த அதான் நம்ம ஜேடிஓ சிலபஸ் தான், டிஎன்பிஎஸ்சியோட ஜேடிஓ சிலபஸ். ஸோ நம்ம ஜேடிஓ எக்ஸாமுமே இப்போ வரப்போகுது தான் சரிங்களா, டிஎன்பிஎஸ்சியில் ஜேடிஓ எக்ஸாம் தனியாக வரப்போகுது. ஸோ அதுக்கும் இதே சிலபஸ் தான், இதுக்கும் இதே சிலபஸ் தான். அதனால் நீங்கள் ஜேடிஓ எக்ஸாம் வந்து ஜூலையில் தான் சொல்கிறாங்க, அதனால் இதை படித்தீங்கன்னா அது படித்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஓகேவா. இந்த ஜேடிஓ மெக்கானிக்கல் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து நம்ம தமிழ் கட்டாய தேர்வுக்கு, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன தமிழ் கட்டாய தேர்வோ அதே 37 இது கொடுத்துருக்காங்க. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது போஸ்ட் நம்பர் 1, 2, 3, 4 சிவில் சொல்கிறேன், 7, 8 இவங்களுக்கெல்லாம். அதே போல் இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் 9/15 வர ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ இதில் ஈக்குவலன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்மெட்லாம் நீங்கள் கொடுக்கணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு சரிங்களா. என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் கேட்குறாங்க, எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் தேவைப்படும், 200 KB இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது 200 KB வச்சுக்கோங்க. எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க்ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட், டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ, போஸ்ட் டிப்ளமோ, யூஜி, பிஜி, இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவலன்ஸ் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அந்த ஈக்குவலன்ஸ்க்கான ஜிஓ வந்து நீங்கள் கொடுக்கணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ரிசர்வேஷன் அவைல் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பிடபிள்யூடி ரிசர்வேஷன் அவைல் பண்ணிங்கன்னா அதுக்கான இது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும் ஓகேவா. ஓகேவா, ஓகே. ஸோ இதெல்லாம் நார்மலாக தான் ஓகேவா. ஸோ அப்போது இதுக்கான இந்த சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்க சிலபஸ்னால இதுக்கான கிராஸ் கோர்ஸை வந்து பிரமிட் ஐஎஸ்எல்க்கு சார்பாக வந்து 19/2/2024 அன்றைக்கும் ஜேடிஓ சிலபஸ் படியும், அதே போல் 21/2/2024 ஏஇ சிலபஸ்க்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஆல்ரெடி பிப்ரவரி மாதம் 1ஆம்தேதியிலேருந்து நாங்கள் ஜேடிஓக்கு அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ இந்த முனிசிபாலிட்டி வந்ததுனால சேர்த்து வந்து ஒரே சிலபஸாக இருக்கிறதுனால ஜேடிஓக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஏஇக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து 21/2/2024 அன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கும் அட்மிஷன் வந்து இன்றைக்கிலேருந்து ஓப்பனாக இருக்குது சரிங்களா. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இது பண்ணணும்னா நீங்கள் வந்து இதில் இந்த நம்பர்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இன்ஷீட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம் வந்து ஒரு லம்பான ஒரு எக்ஸாமு. ஸோ இந்த வருஷம் ஏஇ வரலன்னு, ஏஇ வரலை, ஏஇ கம்மியாக தான் வருது போஸ்டிங்ன்ட்டு ஒரு குறைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 597 போஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த 597 வேகன்சி வந்து நமக்கான வேகன்சின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தெளிவான டீட்டெயில் வேணும்னா இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க.
ஸோ நம்ம டோட்டலாக பிஇ சிவிலுக்கு வந்து 597 போஸ்ட் வந்து எலிஜிபிள், சரிங்களா? இதில் டெம்பரவரி பேசிஸ்னு வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த டவுட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெம்பரவரி பேசிஸ் சொல்கிறது ப்ரொபேஷன் பீரியட் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா டெம்பரவரி பேசிஸ்ன்னு சொல்கிறது போர்டு எக்ஸாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கொடுத்துப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து எப்பயும் போல் நீங்கள் எப்படி டிஎன்பிசியில் போய் வேலை வாங்கி எக்ஸாம் எழுதி வேலை வாங்கி போகிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மரியாதையான ஒரு போஸ்ட் தான், சரிங்களா? டெம்பரரி பேசிஸ்லாம் கிடையாது. இது இது வந்து அன்னானிஷி மூலமாக நடக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான கோர்ஸ் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் அவைல் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இன்ஸ்டியூட் நம்பரில் இந்த நம்பர்லாம் இருக்குது, இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 9486431610 இந்த நம்பர். அடுத்து 8524970970, அடுத்து 9790358919, ஓகேங்களா? ஸோ ஓகே, வேறு ஏதாவது டீட்டெயில்டாக உங்களுக்கு பர்சனலாக தெரியணும்னா கூட உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஐ வில் டேக் கால். ஓகே, தேங்க்யூ.